यार नहीं किन्ना भागा इल्ला फुटबॉल माने फुटबॉल फुटबॉल गया उल्ला भाग रिया सुबह दर वेरे मुझे तेरी आदमी के है है इल्ला कपड़ा ने साथी माँ इल्ला यानक तेरी आदमी उनमें इधर क्या नहीं चल रुका अब ये नोटे फुटबॉल उल्ला रा उल्लंद रचे अंदर फुटबॉल ना एर्टिट पलान दर्शन फुटबॉल वीरमुत्तु
தெரியுமா அவங்க வீட்டுக்கு எப்போ வந்து போயிருக்கறியா நானா அவங்க வீட்டுக்கு ஆ போயிருக்கம்பா அப்ப சரி கேஸ் சீரியஸ் நானே இல்லப்பா நான் வேணும்னு போகல எங்க ஃபுட்பால் அவங்க காம்பவுண்ட் குள்ள விழுந்துருச்சு அத எடுத்துட்டு வரலாம்னு போனே டாக்டர் சார் இத பாருங்க அண்ணா எனக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் தேவ இல்ல நீ அந்த பொண்ண பார்த்தியா இல்லையா நோ அது ஏன் தப்பு இல்லப்பா அந்த பொண்ணு தான் ஃபுட்பால்ல எடுத்துட்டு வந்துச்சு அப்ப அந்த பொண்ண பார்த்தேன் இல்லையா அந்த பொண்ணு தான் முதல்ல என்ன பார்த்தது அது உன்னை பார்த்தது உனக்கு எப்படி தெரியும் ஏன் பிராணனும் நான் பார்த்தேன் பாத்தியா அப்படி சொல்ல என்னங்க அந்த பொண்ணு தம்பியை பாத்துருக்குது தம்பி அந்த பொண்ணை பார்த்து நான் பேச சொல்லுவீங்க நீ என்ன சொல்றது ரொம்ப பார்த்த மாதிரி அந்த கொண்டுட்டு வந்து என் கையில கொடுக்கவேனா விசிறி எறிஞ்ச நான் விசிறி எறிஞ்ச அப்படி சொல்லு தம்பி அதனே அது வீடேறி வந்த ஒரு ஆம்பளை அவர் முகத்துல பந்த வீசி இப்படி அவமானப்படுத்த அவமானப்படுத்தலையா பாவம் ஷீஸ் வெரி கைண்ட் யூ நோ அதான் பாயிண்ட் அப்போ அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு எனக்கு என்னப்பா நீ ஆமா தம்பி ஆமா இவரு ஒருவேளை அந்த பொண்ணு நீயே கல்யாணம் பண்ணிக்கிறன்னு தீர்ப்பு எழுதியாச்சின்னு அது உனக்கு சம்மதம் தானா அண்ணா அப்பா உன்னை கேக்குறாரு இந்த பாரு உண்மையா கடவுள் சாட்சியா உள்ளத உள்ளபடி சொல்லிவிடு ஆமாண்டா மனசுல பட்டதை பழிச்சுன்னு சொல்லிவிடு இதுக்கு வேற என்ன வேணும் இதுக்குள்ள இவரு வேற பாயிண்டே ஜாயிண்டே போட்டு குழப்பிட்டு இருக்காரு பையனுக்கு என்ன பொண்ணு குடிச்சு போச்சு அப்பு சரியா இனி ஆக வேண்டியத பாருங்க அது முடிஞ்சி பிறகு அநேக விஷயம் எழுதியாச்சுங்க நார்த்தங்க விஷயம் எழுதினியா ஓ நார்த்தங்க மிளகா வத்தல் மாங்காய் ஊறுகாய் கஸ்தூரி மஞ்சள் கருவேப்பிலை பொடி விளக்கெண்ணெய் கொட்டைப்பாக்கு பூன் துடப்பம் கூட எழுதிட்டேனுங்க எதுக்கு பூஜை போடவா நீங்க தானே சொன்னீங்க எதுக்கும் உபயோகப்படும்னு சரிதாயா கல்யாண கடகாசுல போய் துடப்பம் கெடுப்போம்னு எடுத்துக்கிட்டேன் நான் சொல்றபடி எழுது சொல்லுங்க கண்ணம்மா கல்யாண விஷயம் பேசணும் என் தம்பியை உடனே புறப்பட்டு வர சொல்லி முத்து கோத்தாப்புல மூணு வார்த்தையிலே கச்சிதமா எழுது எழுதிட்டேனுங்க எங்க படி கண்ணம்மா தம்பி கல்யாணம் அர்ஜென்ட் என்னையே இது தலையும் இல்லாம வாலும் இல்லாம மூணு வார்த்தையில இதுக்கு மேல எழுது சித்திர குத்தனாலே முடியாதுங்க ஐயோ தலை எழுத்து உன்னை கட்டிக்கிட்டு எப்படியா மாரடிக்கிறார் அவரு அதுவும் பாயிண்ட் தான் அவரை கேட்டு சொல்றது சரிதான் உட்காரு அப்புறம் கேட்கலாம் முதல்ல எழுது சொல்லுங்க சேமம் தம்பி சோனாச்சலத்துக்கு அநேக ஆசீர்வாதம் வாதம் இங்க எல்லோரும் சேமம் அவ்விடத்திய சேமத்தை தெரியப்படுத்தவும் குழந்தை கண்ணம்மா குழந்தை கண்ணம்மா சௌபாகியவதி கண்ணம்மாவுக்கு சௌபாகியவதி கண்ணம்மாவுக்கு 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 கோமாளி மாமா நீங்க
அண்ணியா வாங்க எல்லாம் சொல்லி வாங்க
நீ என்ன தேடி இங்கே வந்த விவரம் என்ன?
என்ன
கண்ணனுக்கு அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு பிடிச்சிருந்தா போதுமா? ஏ எனக்கும் தான் பிடிச்சிருக்கு. பொண்ண நேர்ல பார்த்தா உனக்கும் தான் பிடிக்கும். அவ்வளவு அழகு. அழகுல ரம்பையா ஊர்வசியா? அவங்களை யாரடி பார்த்தது? கண்ணு எதிர்க்க இருக்கிற அழகடி அழகு. அழகே பாத்துக்கிட்டே இருந்தா பசி தின்னுடுமா? இல்ல காசு எண்ணிக்கிட்டே இருந்தா பசி தீரும். அப்போ இந்த கல்யாணம் நிச்சயங்கறீங்க? ஆமா நான் வாக்கு கொடுத்துட்டேன். அப்ப நான் கொடுத்த வாக்கு என்ன அர்த்தம்? அப்பப்பப்பப்பா இன்னே எதுக்குடி இந்த பணத்தாசை? நமக்கு இருக்குறது போறாதா? இருக்குறது குறையாம இருக்கதா அந்தத்துக்கு தகுந்த சம்பந்தம் செய்யணும்ங்கற. அவங்களுக்கு அந்தஸ்து இல்லைன்னு யார் சொன்னாங்க உனக்கு? சொல்லியா தெரிஞ்சுக்கணும். பாத்தா தெரியல பவிஷ். என்னடி மகா தெரிஞ்சுகிட்டே நீ? ராஜவீதியில ஒரு பெரிய மாடி வீடு இருக்கு. அது யாரது? இவங்கிட்ட தான். இவங்க வீட்டு பெண்கள் இன்னைக்கும் தெருவுல நரந்தறிய மாட்டாங்க. பல்லக்கி சவாரிதான். அதுல என்ன குறைச்சல்? குடிக்கிறது கூழ், கொப்பளிக்கிறது பன்னீரா? அவங்க யோகியதை உனக்கு என்னடி தெரியும்? நாளைக்கு அவங்க கொடுக்கிற சீர்வரிசி எல்லாம் வைக்க நம்ம வீட்டிலே இடம் போதாதடி, போதாது. அதையும் பார்க்கத்தானே போறேன். ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒரு வழியா முடிஞ்சதுடாப்பா. ஐயா உங்க பாயிண்ட்க்கு ஒரு சின்ன ஜாயிண்ட்ங்க. சீர்வரிசையை பத்தி சம்பந்த இடத்துல ஒரு வார்த்தையும் பேசல. அம்மா கிட்ட என்னமோ அகிலே வீசிட்டீங்களே சாமி. ஐயா ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கினாங்க பெரியவங்க. அதுதான் பாயிண்ட். அப்ப சரிங்க, இந்த பாயிண்ட்க்கு ஜாயிண்டே கிடையாதுங்க. கேக்குறதாவது நம்ம சம்பந்தம் கிடைச்சதே மகாபாகியம்னு அவங்களே வாயார சொன்னாங்க மரகதா. அதுக்குள்ள இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே. ஆமா சீர் சீதன விஷயமா ஏதாவது பேசுனீங்களா? ஓ எல்லாம் கரெக்டா தேங்காய் உடைச்ச மாதிரி பேசிட்டேன். அதுக்கு என்ன எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கட்டான்னுட்டார். நம்ம சம்பந்தியை பத்தி என்ன நினைச்சார்? ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன். அப்படியா? கடவுள்தான் கண் திறந்து பார்த்தார். இல்லாவிட்ட இந்த காலத்துல சீர் சீதனம் கூட கேட்காம யார் ஒத்துக்குவாங்க? அதுவும் பெரிய இடம். நமக்கு ரெண்டி குறைச்சல். அவங்களுக்கு பணம் இருந்தா நமக்கு குணம் இருக்கு, பரம்பரை கௌரவம் இருக்கு. அது சரி. அம்மா ராதா, ராதா ஏன்பா ஊரு கொண்டு போனா இருக்கேன். என்ன சொல்லு? ரோஜா பூ கதம்பா, பட்டு புடவை, என்னது தஞ்சாவூர் பொம்மை இல்ல? இல்ல. ஓ அது என்ன? நீங்களே சொல்லுங்கப்பா. ஏ ராதைக்கு ஒரு கண்ணம் கடிச்சுட்டாம்மா. போங்கப்பா. உண்மையதாம்மா. சொல்லு பொம்மை கல்யாணம் பண்ணியானா உனக்கு கூட சீக்கிரம் கல்யாணம் ஆகும். பாத்தியா?